இந்துக்கள் மக்கள் தேர்வை சேர்ந்த ஜல்லாமரத்தில் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கலீல் அவதரான் அவர்களின் பிறந்த 33ஆம் ஆண்டு கந்திரி விழாவினை மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து மத மக்களும் ஒற்றுமையோடு இருந்து இங்கே ஜாதி இனம் மதம் என்று இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மும்மதமும் ஒன்றுபட்டு நடத்திய இந்த விழாவிற்கு மத நல்லிணக்கத்தோடு நடந்த இந்த விழாவினை சிறப்பித்த மக்கள் அனைவருக்கும் 2500 பேர்த்துக்கு உணவாக நாம் அளித்திருக்கின்றோம், அன்னதானம் வழங்கியிருக்கின்றோம். இந்த மக்கள் அனைவரும் எங்களுக்காக துவா செய்யுமாறும் கொடுத்தவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். பிஜேபி ஜெயராணி திண்டுக்கல் மக்கள். அன்பிற்குரிய இந்திய தேசத்தினுடைய தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலான முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடியவர்கள் அவர்களுடைய நினைவு தினமாக இன்று மேலே உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய தினமாகும். இன்றைய தினம் இன்றைய தினத்திலே அதே போன்று இந்தியாவிலும் தமிழகத்திலும் குறிப்பாக எங்களது இந்த தஞ்சை மாநகரத்திலே திண்டுக்கல் மாநகரத்திலே மக்கான் தெரு ஜெண்டாமரம் என்று சொல்லக்கூடிய இந்த எங்களுடைய இந்த ஸ்தாபனத்திலும் ஏறக்குறைய 33 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் இந்த கந்தரி விழாவை, கந்தரி என்றால் அன்னதானம், மத வேறுபாடின்றி இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்குமே இந்த கந்தூர் என்ற உணவு தானத்தை வழங்கி சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதிலே வழங்கக்கூடியவர்கள் எந்த மத ஒரு சார்பு இல்லாமல் அனைத்து மதமே சேர்ந்து மும்மதத்தை சார்ந்த மக்களும் இதிலே அவருடைய அன்பளிப்பை வழங்கி மத நல்லிணக்கத்தோடு எல்லாரையும் அழைவணைத்து எல்லாருக்கும் உணவளித்து அந்த
மகான் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய ஆசியை பெறுவதற்காக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கந்தூரி அன்னதானம் விழாவிலே ஏறக்குறைய 2500 நபர்களுக்கு குடும்பங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. எம் அப்துல் ரஹ்மான் உலவி.